ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோன்ற லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான்னு கேட்டா. ஆமா, ஏன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமேசான் சர்ச் பேஜ் இருந்தேன் நம்மளோட ப்ராடக்ட் எப்படி ஷோவாக இருக்குது, அமேசான் சர்ச் பேஜ்ல நம்மளோட ப்ராடக்ட் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேஜுக்குள்ள கொண்டு வரலாங்கிறதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அமேசான்ல ப்ராடக்ட் எதெல்லாம் பேஸ் பண்ணி ரேங்க் ஆகுது, அப்புறம் எதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துவோம். அதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அமேசானோட அல்காரிதம் பல ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வருது. அதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, அது இம்பார்ட்டன்டா இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்டோட டைட்டில், டைட்டில் மேக்ஸிமம் நிறைய கீவேர்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். டைட்டில் மேக்ஸிமம் 150 to 200 கேரக்டருக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தாலே உங்களோட பிராண்ட் நேம் வந்துடும், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா நிறையவே சர்ச் வால்யூம் இருக்கிற மாதிரியான ஒரு 2-3 கீவேர்டா நீங்க கண்டிப்பா பிளேஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களோட ப்ராடக்ட் சர்ச் லிஸ்ட் இருக்க சஜஸ்ட் ஆகும். அதனால டைட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டைட்டில் ஒரு அட்லீஸ்ட் 3 கீவேர்ட் வச்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷனும் ஓரளவு ஸ்வீட்டா ரைட் பண்ணிங்க. அதுக்குள்ள நம்மளால எந்த அளவு கீவேர்ட்ஸ் புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவு ஆட் பண்ணி எழுதிருங்க. நெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட், புல்லட் பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது அமேசான பொறுத்த வரையும். டைட்டில் கட்டு இம்பார்ட்டன்டானது நமக்கு புல்லட் பாயிண்ட் தான், டிஸ்கிரிப்ஷன் விட புல்லட் பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு லைனை தாண்டாத மாதிரி பாத்துக்கீங்க. அதுக்குள்ள உங்களால எந்த அளவு கீவேர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ கீவேர்ட் கொடுங்க. அந்த கீவேர்ட் எல்லாமே ரொம்பவே ஹை சர்ச் வால்யூம், காம்பிடிட்டர் ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான கீவேர்டுக்கு உங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பா ரேங்க் ஆகும். புல்லட் பாயிண்ட்ஸ்ல ரொம்பவே ஈஸியான வேர்ட்ஸா கொடுங்க, பார்த்தோன்னே எல்லாருமே படிக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம படிச்சோடனே புரியுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு புல்லட் பாயிண்டையும் அலைன் பண்ணிங்க. புல்லட் பாயிண்ட் மேக்ஸிமம் பைண்டா கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அதுக்குள்ளேயே உங்களோட என்னென்ன வேர்ட்ஸ் கொடுக்க முடியும் ரொம்பவே ஷார்ட்டா கொடுக்குங்க. இதுவரை நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இது எல்லாத்தையுமே இன்டெரக்டா நம்ம கீவேர்டு கொடுத்துட்டோம். அடுத்ததுன்னா செப்பரேட்டா கீவேர்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த போய் நம்மளோட கீவேர்டு கொடுக்கணும். இப்ப இந்த கீவேர்டு ஆப்ஷன்ல நம்ம ஒரு வேலையும் இன்னொரு வேலையும் எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணி இந்த அல்காரிதம் புரிய வைக்கணும்னா, அதுக்கு என்ன நம்ம கமா யூஸ் பண்ணுவோம், கமா யூஸ் பண்றது மூலியமா இது ரெண்டுமே வேற வேற கீவேர்டு அந்த அல்காரிதம் புரிஞ்சுக்கும். அதனால இதுல மேக்ஸிமம் எவ்வளவு கீவேர்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருங்க. வந்த வேலை ரிப்பீட் ஆகாத மாதிரி கொடுத்துருங்க, ஏன்னா இது ரொம்பவே லிமிட்டடான கீவேர்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இமேஜ், அமேசான்ல மேக்ஸிமம் 9 இமேஜ் வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அவ்வளவு இமேஜ் கொடுக்கணும் தேவை கிடையாது, மினிமம் ஒரு 5 இமேஜுக்கு மேல கொடுங்க. 5 to 7 இமேஜ் இருந்தாலே ஓகேவா தான் இருக்கும் ஒரு லிஸ்டிங் பொறுத்த வரைக்கும். அது ஃபர்ஸ்ட் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கும், இதுல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம், அதை வேணா செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சிருக்கிற ப்ராடக்ட் இமேஜ் ரொம்பவே பிரைட்டாவும் யூனிக்காவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ஏன்னா அதை கிளிக் பண்ணி தான் நம்மளோட லிஸ்டிங் வருவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ் வந்து இன்ஃபோகிராஃபி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ் இது எல்லாமே அதை பத்தியான ஒரு ஆக்ஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அதுல யூசர்ஸ் பத்தி தெரியணும். இப்போ ஒரு காரோட டஸ்ட்பின் சேல் பண்றதா பாத்துக்கலாம், அது ரியல் டைம் இமேஜா நம்ம கார் ரொம்பவே டஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜும், நம்ம அந்த கார்ல அந்த டஸ்ட்பின் வச்சுட்டு டஸ்ட் இல்லாத மாதிரி நம்ம ஒரு இமேஜ் ரெடி பண்ணி போடலாம். ரியல் டைம் இருக்கீங்களா உங்களோட ப்ராடக்ட் யூஸ் ஆகும் அந்த மாதிரியான இமேஜ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா இமேஜ் வேணா ஆட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமமா ஒரு 7 இமேஜுக்கு மேல தாண்டாதீங்க, ஒரு 5 இமேஜே போதும், 5 to 7 தான் பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப இந்த இமேஜ் எல்லாம் ஆட் பண்றதுனால கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் செல் பண்ணலாம். ஆனா இதான் அந்த அல்காரிதம் ரீட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் முன்னாடி கொண்டு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு வரும். அமேசான் அல்காரிதம் அந்த இமேஜ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணும். இப்ப நீங்க அமேசான் ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்து காட்டும். அந்த அல்காரிதம் அந்த ப்ராடக்டோட இமேஜை அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா இமேஜுமே கொண்டு வந்து, இன்னமும் உங்களுக்கு அமேசானோட அல்காரிதம் இமேஜ் ரீட் பண்ணதா இல்லையான்னு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்க. அமேசான்ல நான் ஒரு லிஸ்டிங் பண்ணும்போது ஏதாச்சும் அவங்களோட கைலியன்ஸ் மீற மாதிரி ஒரு இமேஜ் வச்சு ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்ல அல்காரிதமே அதை கண்டுபிடிச்சு உங்களோட லிஸ்டிங் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டோம். அப்படி ஒருவேளை டீஆக்டிவேட் பண்ணாம போனீங்கன்னா மேனுவலா கண்டுபிடிச்சாங்கன்னா உங்க அக்கௌண்ட் உங்களுக்கு பிரச்சனை, அதையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட கண்டிப்பா உங்களோட ஓன் டிஸ்பிளே தான் ட்ரை பண்ணி பாக்கணும். நெக்ஸ்ட் A+ கேட்டலாக், A+ கேட்டலாக் வந்து ஒரு ப்ராடக்ட் ரேங்க் ஆகிறதுக்கும் சர்ச் ரிசல்ட் முன்னாடி வரதுக்கும் ஒரு மேஜரான விஷயம்னு சொல்லலாம். இது இதை பத்தி நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போடலாம், A+ கேட்டலாக் எப்படி கிரியேட் பண்ணாங்க பத்தி. அதனால அது இந்த வீடியோல போதே ஸ்டாப் பண்ணாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்தது ஃபைனலா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங், என்னதான் எவ்வளவு விஷயம் பண்ணாலுமே நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ரேட்டிங் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு, பாசிட்டிவ் ரேட்டிங்கே இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பா நம்மளோட சர்ச் ரிசல்ட் வராது. உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ரிட்டர்ன் வந்துட்டே இருந்தா கூட அமேசான் அதை டீஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. அதனால உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நிறைய பாசிட்டிவ் ரேட்டிங் வரும். அப்புறம் தொடர்ந்து நிறைய கேம்பெயின்லாம் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராடக்ட் அமேசான் சர்ச் லிஸ்ட்ல முன்னாடி வந்துடும். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய இடங்களில் கீவேர்டு கீவேர்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அமேசான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான கீவேர்டு நம்ம எங்கே எடுக்கலாங்கிறத பார்த்தோம்னா, இது நிறைய ஃப்ரீ டூல்ஸும் இருக்கு, இல்லை பெய்ட் டூல்ஸ் இருக்கு, ஜெங்கல் ஸ்பாட், ஹீலியம் டெரி இந்த மாதிரி நிறைய பெய்ட் டூல்ஸும் இருக்கு. இல்லைன்னா நம்ம கூகுளில் போய் அமேசான் கீவேர்டு போட்டிங்கன்னா நிறைய கீவேர்டு டைவ் இந்த மாதிரியான வெப்சைட்லாம் வரும், இதை நம்ம நிறைய கீவேர்டு டைப் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய சோர்ஸ்லாம் இருக்கு. அமேசான் சர்ச் டாப்லேயே போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 வார்டு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டாக இருந்த எல்லா கீவேர்டுமே வரும். இந்த கீவேர்டெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெங்கல் ஸ்பாட், ஹீலியம் டெரி இந்த டூலாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு வீடியோ போடலாம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். அது வரையும்.